Hey guys, I'm Haja here and welcome to Wonder Pets and Aquariums. Guys, aquarium hobby la irukkira yaarume beta fish ah pidikadun sollave mattaanga. Ena beta fish la pathina avlo unique features irukku. Adu enna nalanu sollu pathinga appadina nalla coloration la super ah irukum. Adu illama ella water condition nalla survey aidum. Chinna pot ah irundhalum adu oralukku nallave survey aavum. Food pathina ungalku vandu chinna size food kuduthalum podum. Easy ah maintain pannidalam. So water oxygen level illanalum adu air breathe pannita adu survive pannidum. Adude feathers la pathina romba beautiful ah irukum. Adum kurippa male vandu flowering பண்ணும்போது பாத்தீங்கன்னா feathers எல்லாம் ரொம்ப பெருசா பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா இது எல்லா ஷாப்ஸ்லயும் ஈஸியா அவைலபிளா இருக்கும். பிரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிளாவே இருக்கும். சில நேரத்துல ரொம்ப சீப்பாவும் கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. டிஃபரெண்ட் கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கும். நீங்க ஒவ்வொரு தடவையும் அக்வாரியம் ஷாப்ஸ் போகும்போது நீங்க வந்து ஒரே கலரை பார்க்கவே முடியாது. கண்டிப்பா டிஃபரெண்ட் கலர்ஸ் நீங்க பாப்பீங்க. இது ஒரு நல்ல பிகினர் ஃபிஷ்ன்றதுனால ஓரளவுக்கு எல்லாருமே இதை வாங்கி ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பீட்டா ஃபிஷ் வந்து சின்ன பாட்லையோ இல்லை சின்ன டேங்க்லையோ வைக்கிறதுக்கான ஃபிஷ் இல்லை. என்னோட ஒப்பீனியனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபிஷ்ஷுமே வந்து நல்லா ஸ்விம் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி டேங்க்ல தான் வைக்கணும். ஸோ சின்ன பாட்டில் வந்து பீட்டா ஃபிஷ் சர்வை பண்ணுதுன்றதுனால அதிலே நீங்கள் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஆக்சுவலாக வைக்கவே கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் பீட்டா ஃபிஷ் வைக்கிறதா இருந்தால் பேர் மினிமம் நீங்கள் 1 feet டேங்க்ல வைக்கணும். பேர் மினிமம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நீட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1.5 feet நீங்கள் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது நீங்கள் ஒரு மேல் அப்புறம் ஒரு 4-5 ஃபீமேல் நீங்க கலந்து வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. பீட்டா ஃபிஷ் பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அது ஒரு ஃபேமிலி டெரிட்டோரியல் ஃபிஷ். அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ஃபேமிலிக்குள்ள மட்டும் அது டெரிட்டோரியல்னஸ் இருக்கும். அது மேலுக்குள்ள தான் அக்ரஷன் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க மேல் ஃபீமேல் கலந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அக்ரஷன் இருக்கும். பட் ஆனா மேல் மேல் ஃபைட் பண்ற அளவுக்கு இருக்காது. ஸோ இன்கேஸ் நீங்க பெரிய டேங்க் வச்சிருந்து அதுல நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அக்ரஸிவ் மேல் அட்டாக் பண்ணும்போது வீக்கான ஃபீமேலோ இல்ல வீக்கான மேலோ போயிட்டு ஹைட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க வச்சிருக்கும் போது நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் வச்சிருக்க மாதிரி வச்சிருங்க. இப்போ இதோட சூட்டபிள் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் 25-26 degreeல நல்ல சர்வே ஆகும். வாட்டர் பேராமீட்டர் பொறுத்தவரையும் சாஃப்ட் அசிட்டிக் வாட்டர்னால சர்வே ஆகும். ஸோ நீங்கள் இதை வச்சிருக்கும் போது கண்டிப்பாக ஆல்மண்ட் லீஃப் நீங்கள் போட மறந்துடாதீங்க. ஸோ ஆல்மண்ட் லீஃப் போட்டிருந்தீங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட் போட்டிருந்தீங்கனாலே போதும். அதோட ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்டர் சேஞ்ச் பொறுத்தவரையும் 100% வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணாதீங்க. வீக்லி ஒன்ஸ் 20-30% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 தடவை ஃபீட் பண்ணுங்க. பீட்டா ஃபிஷ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஃபிஷ் ஃபுட் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இப்போ இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மெச்சூர் பீட்டா ஃபிஷ் வந்து நிறைய பபுள்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வைக்கும். சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பபுள்ஸ் இருக்கும். ஃபீமேல் வந்து பபுள்ஸ் கிரியேட் பண்ணோம். பட் ஆனால் மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பபுள்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கும். அது ஒரு மெச்சூர் ஃபிஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபிஷஸோடைய ஃபின்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது ஆனல் ஃபின் ஆனாலும் சரி, டார்சல் ஃபின் ஆனாலும் சரி, இல்லை வென்டல் ஃபின் ஆனாலும் சரி, எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா மேல் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது. பிளாக்கெட் பீட்டா, கோய் பீட்டாலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வென்டல் ஃபின் மட்டும் பாருங்கள். அந்த வென்டல் ஃபின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் வென்டல் ஃபின்ல ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். மேலுக்கு வந்து பெருசாக இருக்கும். இப்போ மூணாவது நீங்கள் பார்க்க வேண்டியது ஃப்ளாரிங். ஃப்ளாரிங் பொறுத்தவரையும் மேல் நல்லா பெருசாக ஃப்ளாரிங் பண்ணும். அதோட ஃப்ரண்ட்ல நீங்கள் மிரர் வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஃப்ளாரிங் ரொம்ப பெருசாக இருக்கும். நல்ல பெரிய தாடி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா மேல் அளவுக்கு பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். பட் ஆனால் ஃப்ளாரிங் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடிக்கடி ஃப்ளாரிங் பண்ணாது. கைஸ், நான் திரும்ப ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நீங்கள் பீட்டா ஃபிஷ் வைக்கிறதா வச்சுன்னா ஓரளவுக்கு நீங்கள் சின்ன டேங்க்ல வைங்க. அப்படி இல்லைன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பவுலில் வைங்க. பவுலுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃபில்டர்லாம் இருக்குது. அதை பற்றி நான் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.